இதே மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு தடவை ஒரு லேடி கேட்டாங்க, ஐயா ஞானம் லிபரேஷன்லாம் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்கிறாங்க, அவேக்கனிங்னுட்டு ஒன்று இருக்குதான் அதுதான் ரொம்ப உயர்ந்ததுன்னு சொல்கிறாங்க, அவேக்கனிங்னா என்ன சுவாமின்னுட்டு கேட்டுகிட்டு இருந்தாங்க. ஏன்னா இப்போ நிறைய சொன்னால் பேர்கள் என்னெல்லாமோ பேர்கள் வச்சுருக்குறாங்க அவேக்கனிங்னுட்டு சொல்லும் பொழுது, அப்போ இது வேறு ஏதோ ஒன்றுங்கிற மாதிரி விசித்திரமாக என்னெல்லாமோ அவைக்கணும், அதான் லிபரேஷனுக்கு இன்னொரு பேர் தான் அவைக்கணிங், அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை, அது பேர் அப்படி இல்லாமல் இருக்குது. ஏன்னா சிலவங்களுக்கு என்னென்னு சொல்லி சொன்னால் சிலவங்களுடைய சில அனுபவங்கள் வித்தியாசமாக இருக்கும். இப்போ உதாரணமாக கார் வந்து வேகமாக போகும்போது சடன் பிரேக் போட்டோம்னா கார் ட்விஸ்டாகி திரும்பும், அந்த மாதிரி நிறையவருக்கு வந்து ஒரு சடன் பிரேக் போட்டு திரும்பினவங்க தான் நிறையா ஞானிகள் இருக்கிறாங்க. ஆனால் திரும்புறதுக்கு அப்படி அந்த மாதிரி பண்ண வேண்டியதில்லை, அப்படி வந்தெல்லாம் பண்ணும்பொழுது எல்லாம் தாறுமாறான ஒரு இயக்கங்கள் தாறுமாறான இயக்கங்கள்லாம் ஏற்படும் பொழுது சில தாறுமாறான அனுபவங்கள் கூட சிலவங்களுக்கு ஏற்படும், ஆனால் அதுவும் கொஞ்சம் நாளில் செட்டில்மெண்ட் ஆயிரும். எந்த அனுபவங்களாகவும் நிரந்தரமாக இருந்ததுனாலே பிரச்சனை தான், அதனால் எவ்வளோ உன்னதமான அனுபவமாக இருந்தாலும் வந்து செட்டில் ஆயிரும் அது. ஆனால் இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு சடார்னிட்டோட சடன் சேஞ்ச் ஏற்படும் பொழுது இந்த மாதிரி ஒரு தாறுமாறான அனுபவங்கள்லாம் ஏற்படும், அதை பார்த்து நம்ம வந்து அதை கம்பேர் பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி அதுதான் அவேக்கனிங் மற்றதெல்லாம் அவேக்கனிங் இல்லைங்கிற மாதிரி நினச்சிடக்கூடாது. எல் மொத்தத்தில் என்னென்னு சொல்லி சொன்னால் மனசு அதுவாக இயங்குதான் நாம் இயக்கிறோமாங்கிறதான் கேள்வி, அதனால் அது அதுவாக குற்ற வேண்டியதான். அதனால் எல்லா அனுபவங்களும் வரும், எல்லா அனுபவங்களும் போயிடும். நாம் வந்து முதல்ல பிடிச்சிக்கிட்டு இருந்தோம், நல்ல அனுபவங்களை மெயின்டைன் பண்ணணும்னு பார்த்தோம், நல்ல அனுபவங்களை கொண்டு வரணும்னு பார்த்தோம், இப்போ எதுவுமே வேண்டிய அது இயற்கைக்கு விட்டுறோம் அவ்வளோதான். எந்த சூழ்நிலையை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி அந்த நம்ம எனர்ஜி லெவல் உள்ளக்கு வருது, இந்த எனர்ஜி வந்து ஒரு டைப் ஆன் ஆஃப் எமோஷனாக நமக்கு தருது, அவ்வளோதான், அது வந்துட்டு போயிடும் அவ்வளோதான். இப்போ இதில் வந்து நமக்கு இந்த எல்லா இதுலேயுமே இந்த ஹோம்ஒர்க் மாதிரி சில இதெல்லாம் கொடுப்பாங்க. இப்போ இதில் நமக்கு ஹோம்ஒர்க்கு ஞானத்தை பொறுத்தவரை எந்த ஹோம்ஒர்க்குமே கிடையாது. இப்போ நீங்கள் இந்த வாழ்க்கை முறை நம்ம சிலதெல்லாம் வந்து இப்போ 10 கட்டளைகள்ங்கிற மாதிரி சிலதெல்லாம் சொல்லியிருந்தோம். இப்போ அதெல்லாம் என்னென்னு சொல்லி சொன்னால் நீங்கள் புறம் வாழ்க்கைகளில் ஈடுபடும் பொழுது உங்களுடைய அணுகுமுறை எப்படி வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும்ங்கிற மாதிரி உள்ளதுகளை வந்து அது ஒரு அரேஞ்ச்மெண்ட், உங்கள் வாழ்க்கையினுடைய ஒரு அரேஞ்ச்மெண்ட். ஞானம் லிபரேஷனை பொறுத்தளவு உங்களுக்கு ஒரு வேலையும் கிடையாது, ஒரு ஹோம்ஒர்க்கும் கிடையாது, அவ்வளோதான், ஒரு வேலையும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டால் போதும்.